உனக்கு ஒரு புது வீடில் வர இந்த வீடு வந்து பென்டன் அல்டிமேட் ஏலியன் காஸ்மிக் டிஸ்கஷனோட பார்ட் 3 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டை பார்க்காங்க, மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தான் வந்து சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்க பண்ணுங்க. ஏங்க வே பிக்குங்க, இவன் தான் இந்த கேமோட மெயின் வில்லன் ஓகேவா? ஸோ இவன் தான் வந்து பார்க்கறதுக்கு தான் ஆள் பார்க்க பெருசாக இருப்பான், ஆனால் ஆளுன் டெரரான ஒரு ஆளுன்னு சொல்லலாம். ஸோ பயங்கரமாக இருக்கல்ல. ஸோ இந்த ஏலியன் போகிறோம் நமக்கு கிடைக்கும், பட் அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், நான் அவங்க கூட வேலை செய்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா. ஸோ நீ என்ன இருந்தாலும் சரி, நீ எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஸோ உன்னை பயங்கரமாக இருக்கா இல்லை, ஸ்பைக் வச்சு சுறாமீன் மாதிரி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இல்லை, ஒரு 82-95% பார்க்குறதுக்கு வந்து சுறாமீன் மாதிரி தான் இருக்கேன். தலையில் கொம்பு, கையில் வேறு அந்த ரெக்கை, அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. வே பிக்குங்க வச்சதுக்கு போகலாம் ஷார்க்கு பிக்குன்னு வச்சிருக்கலாம். ஸோ ஏன்னா பெருசாக இருக்கிறான், நான் வேணா இப்போ உனக்கு கொண்டுருவோம் அப்படின்றான். ஆஹா, எனக்கு கொல்ல முடியாது, ஏன்னா என்கிட்ட இந்த பவர் இருக்குல்ல, அதனால் நீங்கள் என்னை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக எனக்கு கொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இதனால தான் ஒரு நல்ல ரீசன் இருக்குது உனக்கு கொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா, அப்போ அதை யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்ல. ஸோ ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறான், என்னடா ஓகே என்னங்க இது, ஏதோ ஆக்டிவேட் ஆகுது, என்னடா அது ஓகே, ஓ அலர்ட் வந்துருச்சு. ஓகே அந்த இப்போ இது ஆக்டிவேட் ஆனால் நம்ம பென்னுக்கு வந்து அலர்ட் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஏதோ சம்திங் தப்பாக இருக்குது. ஸோ நீ வந்து அதை போய் எடுத்துல போயிட்டு நீ என்னென்னு பாரு, நான் உனக்கு வந்து தேவையான சிக்னல் நான் தரேன். சரி ஏதாவது ஹெல்ப் வேணால் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்ல. சரி ஓகே நீ பென் டென்ஷன் பார்த்து போயிட்டு வா, கண்டிப்பாக நான் நீ கூப்பிட்டு நான் உடனே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாப்ல. ஸோ இவரும் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான். ஸோ பார்க்கலாம் ரைட்டுங்க. ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னடா, உடனே வந்துடுவேன் போடாங்கிட்டு. ஜே ஜெட்டு நல்லா இருக்குதுங்க, க்ரீன் கலர். ஓகே ஸோ இப்போ இந்த லெவலுக்கு வந்து போயிட்டா வந்து அவனே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான், 4 ஏலியனு, ஹியூமாங்கஸ் சார், அதுக்கப்புறம் வந்து எக்கோ எக்கோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர் மங்கி, அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த ட்ரில் பெக்கர்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரில் மாதிரி வச்சிருப்பான், அது ஒரு ஏலியனு. ஸோ மொத்தம் 4 ஏலியன் வந்து அவனே ரெக்கமெண்ட் பண்ணிட்டான். ஸோ நம்ம அதையும் கொடுத்துடலாம். ஓகே இதான் வந்து இந்த இதுக்கு புதிய ஏலியனு. ஸோ நிறைய பேர் வருவாங்க, இது கொஞ்சம் வீக் தான், பட் இருந்தாலும் நமக்கு ஹியூமாங்கஸ் சார்ஸ் நம்ம அடிக்கிறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஓகேங்க, ஸோ இப்போ அப்படி டக்கு டக்குனு அடிச்சுட்டு போகலாம். அடே வாங்கடா வாங்கடா வாங்கடா, வந்துட்டு வாங்கிட்டு போங்கடா. ஓகே அடி 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 அனுப்புங்க. என்ன இவ்வளோ பேர் வரானுங்க, ஏ என்னடா கூட்டம் கூட்டமாக வரீங்க. ஸோ லைக் பண்ணாமல் இருக்கலாம், ஆகியன் ஸ்டார்டிங்கில் லைக் வரும், லைக் வரும், அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறந்துடாமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப், ஸோ அது மூணுத்தையும் மறந்துடாமல் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கனாலே உங்களுக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டி விட்டுறேன்டா. ஓகே ஸோ யாருங்க, யார் நீனே ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்க, ஸ்பைடர்மேனு மாதிரி இருக்கான், நண்டு மாதிரி இருக்கான், யாருங்க? ஓகே இவன் தான் மெயின் வில்லன்னு நினைக்கிறேன், சப்பையாக இருக்கானே. சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பைடர் மங்கி வச்சு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போக முடியுமா? இது காட் ஆஃப் வார். ஏங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க, காட் ஆஃப் வாரே அப்படியே எடுத்துருக்கானுங்க. அப்புறம் இந்த ஸ்விங் பண்ணுறதுலாம் அப்படியே காட் ஆஃப் வாருங்க. ஐயோ சரி விடுங்க, ஆனால் நல்லா தானே இருக்குது. ஓகே அப்படியே ஸ்விங் பண்ணி ஒரு ஜம்ப், ஆ சூப்பருங்க, இது அப்படியே எக்ஸாக்டாக காட் ஆஃப் வார் தான், அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆ ஓகே ஸோ ரைட்டுங்க, மேபி ஒரே டெவலப்பர் இல்லையே, சாண்டா மோனிகா இல்லையே. ஓகே ஸோ ஏன்னா காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரே டெவலப்பராக இருந்தால் கூட சரி ஓகே, ஒரே கம்பெனி அதனால் அவங்களோட ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். வேறு வேறு கம்பெனின்றனால கொஞ்சம் சொந்தமாக யோசிச்சிருக்கலாம் இதெல்லாம். சரி விடுங்க. ஸோ ரைட் இப்போ வந்து இந்த இது இதை இந்த இந்த இதை வந்து நம்ம உள்ளே வைக்கணுமா? சரி இருக்க இந்த 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 இடத்துல லிஃப்ட்டில் வைப்போம். ஸோ ஓகே ஆ வச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே போயிட்டு லெஃப்ட் ரைட்டில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுமா? அழுத்த 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 அழுத்துற அழுத்துற அவங்க சார். சரி என்ன முக்கிற ஆள் பக்கம் பயங்கரமாக இருக்கா, நான் முக்கிறேன் அங்கே பவர் வச்சு இது பண்ணுறதுக்கு. ஓகே ஆ ஓகே மறுபடியும் வந்து ஹியூமாங்க சார் சார் மாறி 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 இப்போ இது எங்கே வைக்கணும்னு தெரியலையே. இது எதுக்குடா, ஐயோ பாத்திரம் மாதிரி இருக்குதுங்க, ஏதோ தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு தெரியலையா, அங்கே காட்டுறாங்க மினுக்குது. ஸோ அங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அங்கே தான் அங்கே தான் அங்கே தான். ஓகே ஸோ இங்கே வச்சிடலாம். ஓகே வச்சாச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு லிவர் வருது. ஸோ லிவர் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தள்ளு தள்ளு தள்ளுறா தள்ளுறா தள்ள ஒரே ஒரு புஷ் போனால் ஆடியோ முக்கிக்கிட்டு இருக்காங்க ஹியூமாங்கஸ் சார்ஸ். ஓகே ஸோ வச்சாச்சுங்க. ஓ என்ன ஓ வலி உருவாக்குதா, அடப்பாவி ஹியூமாங்கஸ் சார்ஸ் ஒரு குத்து குத்துனாலே கதவுலாம் அப்படியே சதைச்சிட்டு போயிடும், இதுக்கு வலி வேறையா? ஓகே ஸோ இப்போ இந்த சைடு போவோம், சுரங்கமாக இருக்குது. கேஜிஎஃப்னு நினைக்கிறேன், தங்கத்துலேருந்து ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சம சுரங்கங்க, ஐயோ ரெண்டு வழி போதே, நம்ம ரைட்டுக்காகவே போவோம். இதுக்கு இது கேட்டு மூடி இருக்கிறே, ஓ துறடா கதவு துறடா, கேட்டு மூடி இருக்கே. அப்போ லெஃப்ட் சைடு தான் வலி, எப்போ ரைட் சைடு தானே பாசிட்டிவாக இருக்கும், ரைட் சைடு தானே வழி வைப்பானுங்க, என்ன லெஃப்ட் சைடு வழி வைக்கிறானுங்க, என்னங்க வித்தியாசமாக இருக்குது. ஓகே இப்போ என்ன பண்ணோம்? ஸோ அந்த மாதிரி அந்த ஜம்ப் பண்ணுறது வந்து அதை இழுக்க சொல்கிறாங்களா? ஓகே திருப்பி திருப்பி திருப்பி, ஆ ஓகே இந்த மாதிரி திருப்பிடணுமா? ஓகே திருப்பி, ஓ டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் நினச்சேன் சொன்னா இல்லையா, ரைட் சைடு தான் எப்போவுமே வந்து வழி வைப்பாங்க. அதுதாங்க சொல்கிறேன் இல்லை, நமக்கு இந்த உலக வழக்கெல்லாம் நல்லாவே தெரியும். சொன்னா இல்லையா, ப்ரீ ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து ரைட் சைடு தான் வழி இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடே போவோம். எங்கடா வழி, ஐயோ இது வந்த வழி வந்த வழி வழி இதுதானே. ஓகே ஆ இதாங்க கரெக்டான வழி தாங்க, எனக்கே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே மறுபடியும் இவங்க வந்துட்டாங்களா, யாரா நீங்கள் எதுக்குடா வந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களை அடிச்சு கொண்டுறேன் யாருங்க அவன், ஏ என்னடா அங்கேருந்து அடிக்கிறா, இங்கே வாடா கிட்ட வாடா கிட்ட வாடா கிட்ட வாடா, இப்போ பாடுறா ஸ்பைடர் மங்கியை வச்சு இழுத்து விட்டுறேன். ஓகேங்க ஸோ இப்போ வந்து இன்னும் நிறைய
நிறைய பேர் வர்றானுங்களா. ஸோ சமாளிக்கணும், ஓகே சமாளிப்போம். அந்த ட்ரில் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம யுவாங்க சார்ஸே வார் லெவலே. ஸோ அவனை வச்சே நம்ம வந்து டக்கு டக்கு டக்குனு அடிச்சு முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த லெவல் இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன ஸ்டேஜ் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எத்தனை வட்டி நான் ரீட்ரை பண்ணேன், ஏன்னா ஒவ்வொரு பசில் கொடுத்துட்றான். ஸோ நம்ம என்னதான் பசில் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொன்னாலும் ஒரு சில இடத்துல வந்து எனக்கே வந்து மண்டை காயுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை ஒரு 10 வாட்டி 20 வாட்டி ரீட்ரை பண்ண பிறகு தான் அது வந்து வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது கேமு. ஐ கெஸ் அதானே நல்லாயிருக்கும் கேம் அப்படின்னு தான் தானே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நைஸ் தான். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த லிவரை திருப்பியாச்சு. இப்போ தண்ணி வந்து அந்த சைடு போய் இந்த இதில் சுற்றி டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நைஸுங்க. ஸோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சா? ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே ஸோ அப்படியே போவோம். ஸோ வழி எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த ஸ்பைடர் மக்கி நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. 4 கை வச்சிருக்கிற ஒரு குரங்கன். ஓகே ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த கேமில் எல்லாம் குரங்கனா நிறைய குரங்கன்ஸ் வர்றானுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கேயும் நிறைய பேரா யுமாங்கா சாரஸ் உங்களுக்கு வேலை வந்துருச்சு, சொட்டக்கு டக்குன்னு அடிங்க 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 அடிங்க. ஓகே அடிச்சாச்சு. இப்போ வந்து போகலான்னு நினைக்கிறேன் ஒரு ட்ரில் பக். ஓகே ஓகே ஸோ இந்த ட்ரில் ஐஎல்என் எடுத்து இப்போ வந்து அப்படியே ஸ்க்ரூவை டைட் பண்ணுற மாதிரி டைட் பண்ணுங்க. டைட் பண்ணால் இந்த சைடு வந்துருச்சு. ஸோ தண்ணி வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த தண்ணி அப்படியே போய் அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் கதவை ஓப்பன் பண்ணுமா. என்ன ஒரு பசில் எப்பா வேற லெவலுங்க. தண்ணியை திறந்து விட்டா இங்கே வந்து டோர் ஓப்பன் ஆகுது. ஓகே எப்படா போவேன் வலிக்கணும். ஆ ஓகே இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஓகே அப்படியே பார்த்து போவோங்க. ஃபுல்லாக இந்த இடமே ஒரு மாதிரி குவாரி மாதிரி இருக்குது. அஜியோ இவன் தான் அவனா, இதுதாங்க ஆக்டிவேட் பண்ணாவன். இந்த மெட்டல் மண்டி தான் ஆக்டிவேட் பண்ணா இவன் அடிச்சு அடிச்சு கொண்டு சாப்பிடா. ஓகே சம்மாடி ஸ்லோ மோஷன்லேயே ஒரு அடி காலி. இன்னும் வருவானுங்களே நினச்சேன், நிறைய பேர் வருவானு எனக்கே தெரியும். இப்போ அவனுங்க இந்த எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன், பட் வந்துகிட்டே இருக்கானுங்க, கடுப்பாக இருக்குது. பேசாமல் ஆட்டோமேட்டிக்காக பட்டன் அமுக்கி விட்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணி விட்றேங்க. பிசிலேயே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுல்ல, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன் பாக்ஸ் ட்ரைங்கலாக பாக்ஸ் பாக்ஸ் பட்டன் மட்டும் அழுத்துற மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணுறீங்களா, அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் விளாட்ற மட்டும் நான் எடுத்துப்பேன். ஓகே ஸோ கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது உள்ள போகலாம். ஐயோ சுரங்க சுரங்கமாக போகிறேனே. ஓகே ஆ கட்சிடு. என்னடா அது என்ன இது, யாருங்க அவன்? ஓ இவன் தான் மெயின் வில்லனா. அப்போ அந்த 8 கால் மூக்கம் யார்? ஏன் அந்த பாறை ஓடி வருது, பார்த்து பிளாட்ஃபார்மில் நின்று கேப் எடுத்து போய்க்கோ. பட் ஐயோ ஏங்க இப்படி இருக்குது, என்னடா இவ்வளோ கஷ்டமாக வச்சுக்கிறீங்க. அச்சு சு செத்தன் செத்தன் செத்த. ஓ இந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிற மாதிரி வேறு உடைய போகுது. ஆ ஓகே டக்கு டக்கு டக்கு. அட பாவிகளா, டேய் இவ்வளோ டஃப்பாக கொடுக்காதீங்கடா. ஊற 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 அது செம ஸ்பீடாக வருதுங்க. இரு இரு இரு. ஆ ஓகே ஓகே போ 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 போ. ஏங்க வந்துகிட்டே இருக்குதுங்க, 1, 2, 3, 4 வருது. செத்தேன் செத்தேன் செத்தேன். அப்போ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேங்க. அடுத்து 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 நீ எவ்வளோடா போகணும் அப்படின்னு டே செத்துருவேன் நினைக்கிறேங்கண்ணே. ஐயோ 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 வருது 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 வருது. போடா வந்துட்டேங்க நல்ல வேலை. ஸோ சத்தியமாக செத்துருப்பேனே. மூணு இந்த கடைசி இதில் மாட்டியிருப்பேன். ஒரு வழியாக இப்படியோ தப்பிச்சிட்டேங்க, ஒரு வழியாக எப்படியோ போராடி வந்துட்டேன். நல்ல வேலை ஸ்பைடர் மங்கி இருந்தனால கொஞ்சம் ஸ்பீடாக ஓடனா, இல்லாட்டி இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஓகே இங்கே ஸ்விங் பண்ணி அப்படி கரெக்டாக பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்றா கைப்புள்ள. ஆ பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிடா போடா வந்தாச்சுங்க. ஸோ இவனுங்க வேறு ஐயோ ஓடி வரானுங்களே பாசமாக. இன்னும் எவ்வளோ போயிருக்கானுங்க. ஐயோ ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. என்னாச்சு அல்டிமேட் ஃபார்மாக போடு. ஓ இப்போ குரங்கு வந்து கொரிலாவாக மாறிடுச்சு, காங்காக மாறிடுச்சு. ஓகே ஸோ சூப்பரில் இது இந்த லெவலோட அல்டிமேட் ஃபார்ம் இதுதான். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு வந்து ஒவ்வொரு ஏலியனுக்கு வந்து அல்டிமேட் ஃபார்ம்ன்றது வந்து அதுதான் வந்து அல்டிமேட் ஏலியன். ஓகே என்னடா ஓ ட்ராஃபி, என்ன ட்ராஃபி, ஏதோ ஒரு ட்ராஃபி எடுத்துக்கிறேன். ஸோ அல்டிமேட் ஏலியன் ஆனால் எனக்கு ஒரு ட்ராஃபி கொடுத்துக்கிறாங்க. நல்ல நைஸ் நைஸ் நைஸ். ஓகே ஸோ இப்போ அப்படியே வந்து இதை அடிப்போங்க. ஸோ நல்லா இருக்குல்ல, இந்த ஏலியனோட பவரும் பார்க்கறது நல்லா இருக்குது. ஸ்பைடி மாதிரி இருக்குது இந்த ஸ்பைடர்மேன். இப்போ புது ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பின்னாடி வந்து 4 கால் வரும்ல அதே மாதிரி இருக்குது எக்ஸாக்டாக. ஓய் சமாட்டாக்குங்க இங்கே பாருங்க, சுருன்னு சுற்றுது, சங்க சக்கர மாதிரி சுற்றுது. சமயம் இருக்குல்ல இது, இதுவும் காட் ஆஃப் வார் தான். எக்ஸாக்டாக காட் ஆஃப் வார் தான் இந்த அட்டாக்கும். அப்படியே காட் ஆஃப் வார் மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ மெயின் கேட் ஓப்பன் ஆகும்ல. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ இங்கே இந்த கேட் ஓப்பன் ஆகணும், அதுக்கு வந்து மேலே ஏதாவது தள்ளு, அதுக்கப்புறம் ஏதாவது உருட்டுன்றவானுங்க, அதை போய் பண்ணுவோம். ஓகே ஸோ இப்போ இங்கேருந்து எங்கெங்க போகிறது என்னடா ஒன்றுத்தையும் காணும். இங்கேருந்து எப்படி போவோம்? ஓகே ஆ இங்கே ஸ்விங் ஆடுது. ஓகே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து இந்த சைடு போவோம். ஆ ஓகே அங்கே ஒரு இது இருக்குதுங்க. ஸோ ரிங்கு மாதிரி இருக்காது, திருப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து விமாங்க சரசாக மாறி திருப்பு திருப்பி திருப்போம். திருப்படா ஆ திருப்படா ஆ திருப்பு 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 திருப்படா திருப்படா. ஐயோ இவன் வேறு ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க. ஆள் தான் பயங்கரமாக இருக்கா, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். ஓகே ஆ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போய் அந்த கேட்டு நமக்கு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஆ அவ்வளோதாங்க, இதெல்லாம் ஒரு பசிலாங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் போனதில் கொடுத்தா பார்த்திங்களா அதுதான் வந்து செம டஃப்பாக இருந்துச்சு, சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பசிலுன்றதை தாண்டி இப்படா போகிறதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ஃபைனலி முடித்தாச்சு. ஸோ சேவ் இருக்குது, சந்தோஷம். ஸோ சேவ் தான் வந்து மெயினான மேட்ரு. ஸோ அதனால் சேவை மறக்காமல் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் அதையும் நீங்கள் வந்து மறந்துடாமல் பண்ணி விடுங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கும். இப்போ எப்படா போவேன்,
ஓ இந்த மாதிரி ஓகே ஓகே இந்த லிஃப்ட் மாதிரி இருக்குது இதில் போயிடுமா ஐயோ ஆ ஓகே அப்படி ரைட் ஜம்ப் பண்ணுறா ஜம்ப் பண்ணுறா ஆ ஓகேங்க வந்தாச்சுங்க ஸோ போடா ஓகே சரி இப்போ வந்து இந்த சைடு போவோம் மறுபடியும் ஜம்ப்பா மறுபடியும் பிடிச்சிட்றா பிடிச்சிட்றா எப்போ கீழே விழுந்துருப்பாங்க ஒரு வழியாக பிடிச்சாச்சு அங்கே நிற்கிறாங்க ஏங்க அங்கே நிற்கிறாங்க அந்த இறாக்கள் வாடா 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 டே எத்தனை பேர் தாண்டா வருவீங்க நானும் சொல்லி சொல்லி தழுத்து போச்சு டே இது வந்து சாதாரணது இல்லை உனக்கு கண்டிப்பாக வந்து உனக்கு கொன்னே போடுவோம் படவா அப்படின்றான் யாரா நீ வெட்டிக்கிளி மூக்கா வந்துக்கிட்டே இருக்கிறேன் நான் தாண்டா பென் டென்னிசன் இது காப்பாற்றுறது தாண்டா ஏன் வேலை இப்போ பாடுறா உன்னை அட்டிட்டுனு அடிக்கணுடா எனக்கு அது லேசர் விடுது டே என்னடா செத்துடா ஏங்க என்னங்க செத்து போயிட்டான் ஆட நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அவன் அவ்வளோ வீக்காக தெரியலையே இன்னுங்க உடனே செத்துனா ஒரு அஞ்சடி தான் அடித்தேன் டக்கு டக்குன்னு செத்துனா என்ன ஏதோ சிட்டி ரோபோமே ஒன்று வந்திருக்கு மெட்டல் மண்டியா யாரா நீ யாரா நீ ஃபஸ்ட்டு ஏ நான் தான் வந்து ரோபோ ஸோ நான் வந்து எப்படி இங்கேருந்து சேஃபாக போகிறதுன்றதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது ஏ மெட்டல் மண்டியா காப்பாற்றுறா அப்படியே காப்பாற்றுங்க அவன் அடிக்க மாட்டேங்குது மெட்டல் மண்டினா டே 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 மெட்டல் மண்டியா இதெல்லாம் நியாயமே இல்லடா நீ நானும் ஒன்றா தான் வரும் ஒன்றை மட்டும் ஏன்டா அதுக்கு விட்டுருதுங்க ஏன்டா டே அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா இல்லை சதி பண்ணுறியாடா இங்கே பாருங்க அவனை அடிக்கவே இல்லைங்க பாருங்கள் பீச்சில் வாக்கிங் போகிறமே கேஷுவலாக போயின்னுக்கிறான் ஓகே இப்போ என்ன பண்ணோம் இந்த டோர் ஓப்பன் பண்ணுமா அப்படி மெட்டல் மண்டியா அப்படி நினச்சதெல்லாம் பண்ணலாம்டா அப்போ என்ன பண்ண சொல்கிறேன் இருங்க ட்ரில் பிக்கை வச்சுப்போம் ஆ ஓகேங்க ஸோ முடிஞ்சு அவ்வளோதான் ஸோ இந்த பசில் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தினாலே போதும் ஸோ ஜாயிண்ட் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே ஃபுல்லாக வந்து போய் வந்து புகையாக இருக்குதுங்க போகி பண்டிகை போராடி பண்ணு நினைக்கிறேன் ஒரு புகைமூட்டமாக இருக்குது இவன் வேறு கேஷுவலாக நடந்து வரான் அதான் பயமாக இருக்குது ஓகே இங்கே வந்தாச்சுடே இங்கேருந்து எப்படா போனோம் ஓகே ஸோ இந்த இடத்த வந்து கிளியர் போனோன்னா ஒரு சில விஷயம்லாம் வந்து தாண்டி போகணும் அப்படின்றான் என்ன பண்ணுவேன் என்ன மேலே காட்டுறான் ஓ மேலே தான் வலி இருக்கா ஓகே ஸோ மேலே வலி இருக்குது இவனை எப்படியாவது கொண்டு போகணுங்க அதுதான் மாற்றி இந்த ரோபோட் மெட்டல் மண்டேனா எப்படியாவது மேலே கொண்டு போகணும் அதுக்கு நான் தான் யோசிக்கணும் என்ன பண்ணு சொல்லிட்டு எங்கே ஏதாவது இருக்கா சைடில் இங்கே இருக்குது அந்த மினுக்குது ஸோ நம்ம ஸ்பைடர் மங்கி கிராப்ல அப்புறம் ஏன்னா பிடி மாட்டுறேன் ஓகே பிடிச்சிட்டாங்க ஓகே ஸோ இப்போ இங்கேருந்து வந்து எப்படி போகிறது இந்த லிஃப்ட்டுக்குள்ளே அவனை கூப்பிடலான்னு நினைக்கிறேன் ஓகே இந்த பட்டன் அழுத்திட்டான் இப்போ வந்து அழகாக ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு ஓகே இப்போ இந்த லிஃப்ட்டில் அவன் ஏறுவான் இப்போ இந்த லிஃப்ட்டை மேலே ஏற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ என்னடா டேய் நீ ஏன் ஒரு ரோபோட் நீ நினச்சா வந்து எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக மாற்றலாம் இப்போ எல்லாமே மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ இப்போ இந்த லிஃப்ட்டை வந்து மேலே ஏற்றணுமா ஓகே இப்போ இங்கே இந்த ஒயர் இருக்குது ஸோ இதை அப்படியே இழுக்கணும்னு நினைக்கிறேன் இழுத்தா தான் மேலே வரும் ஸோ கரண்ட் இல்லை போல் ஓகே ஸோ இப்போ வந்து மேலே போகணுமா இப்போ மேலே போவேன் மேலே போகிறதுக்கு வலி 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 ஓகே இந்த சைடு வருவான் இங்கே தான் இருக்கும் இங்கே இருக்குங்க கிரப்பல் கிரப்பல் புறா ஓகே பிடிச்சாச்சு இப்போ இந்த சைடு வந்து கை இருக்கனால யுமாகசரசா மாறி அப்படியே டக்கு டக்குன்னு நான் இல்லை 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 மேலவா 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 ஓகே பொறுமையாக வாடா பொறுமையாக வாடா மெட்டல் மண்டியா உன்னை வச்சு நிறைய விஷயம் சாதிக்க வேண்டியது இருக்குது பார்த்து செத்துறாத ஓகே ஸோ இவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அடுத்து நடா ஓகே அடுத்து அவனே ஏதோ பட்டன் அழுத்துறான் ஓகே இது வந்துருச்சுங்க பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு அப்போடா ஸோ ஓகேங்க ஒரு வழியாக வந்து இவனை சேஃபாக இந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு வாடா வாடா சீக்கிரம் வாடா நான் வேற இருக்கிற அவசரத்தில் இவன் வேற வந்து பொறுமையாக ஜாலியாக வராங்க பெருசாக நானே இவனை துண்டுகட்டாக தூக்கிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன் டேய் ஏன்டா குறுக்கு வரீங்க இவனுங்க வேறு குறுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஐயோ இது இவனெல்லாம் ஒரு இதே இல்லைங்க இவனெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனே கிடையாது இவனுக்கு என்னடானா சும்மா வந்து கையில் கத்தியோடு வந்துட்டு இருக்கானுங்க அடி 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 முடிச்சா முடிச்சாடா நீ இன்னும் ஒருத்தருக்கடா வர சாவடா சாவடா ஸ்லோ மோஷன்ரா அப்போ முடிச்சுங்க ஸோ வாடா வாடா டேய் மெட்டல் மடியா டக்குன்னு வாடா வலி எங்கேயும்னு சொல்லி தூளடா பொறுமையாக வர ஐயோ ரெண்டு பக்கம் வலி போதே இன்னங்க வலி இப்படி போகுது ஓகே ஓகே என்ன இப்படி போகுது ரைட்டில் ஒரு வழி போகுது லெஃப்ட்டில் ஒரு வழி போகுது எதுக்குடா போவேன் மெட்டல் மண்டியா சொல்லி தொடடா ஐயோ அவன் எங்கே வராமல் பாருங்க நாளைக்கு தான் வருவான் போல் சத்தியமாக வர ஸ்பீடுக்கு வரவே முடியாதுங்க எப்படி போவேன்னு தெரியலையே தப்பா எப்போ ஏதாவது போயிட போகிறேன் ஏதாவது ஒரு வழி இப்போ கரெக்டான வழி சொல்கிறா எங்கடா வர எப்படி திரும்ப அப்படியா இப்படியா திரும்ப 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 ஓகே இப்படி திரும்புகிறாங்க ஓகே ஸோ இந்த பக்கம் வந்தாச்சு ஸோ இப்போ உள்ளே போயிடலாம் ஓகே இந்த இடத்த நம்ம வந்து கிளியர் பண்ணோம்னா நம்ம வந்து பேட்டரிஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும் அப்படின்றான் ஸோ நீ பேட்டரிஸ் வை நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்றான் பேட்டரியா எங்கேடா இருக்குது ஓகே பேட்டரி 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 இதுவா இது இல்லை ஓ ஓகே ஓகே இந்த இப்போ இது இப்போ க்ரீன் கலர் சிம்பிள் கட்டுதுலாம் ஓகே இதான் பேட்டரியா ஓகே ஓ அப்படியே மேனுஃபேக்சரிங் பண்ணி வருது போல் இந்த பேட்டரி எல்லாத்தையும் இந்த ப்ளஸ்ஸில் வைக்கணுமா ஓகே ஸோ இருங்கங்க ஸோ இந்த ப்ளஸ்ஸில் வந்து அப்படியே அலைக்க சேஃபாக வைக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே வச்சாச்சுங்க சூப்பருங்க ஓகே ஸோ ஒன்று வச்சாச்சு இப்போ அவன் வந்து அதை ஹேக் பண்ணுவான்னு நினைக்கிறேன் சிவாஜி வாயில் ஜிலேபி ஓகே ஹேக் பண்ணிட்டாங்க ஓகே பாஸ்வேர்ட் போட்டான் அவருக்கு ஆகிடுச்சு ரைட்டு ஸோ அடுத்து இன்னும் எத்தனை ஓட்டு 2 அதுக்கப்புறம் 3 ஸோ மொத்தம் வந்து 4 பேட்டரி அதில் ஒன்று வச்சிட்டு இன்னும் 3 பேட்டரி வைக்கணுமா இங்கே இதை இழுத்து விடுவான் ஓகே இது ஆக்டிவேட் ஆகல போல் ஸோ இது ஆக்டிவேட் பண்ணியாச்சு ஓகேங்க ஸோ இப்போ வந்து இந்த சைடு வரும் ஸோ பேட்டரி ரீஃபில் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும் போல் ஆனால் மாற்றி மாற்றி ஸோ இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி வந்து பேட்டரி எடுக்கணும் ஸோ ரைட் இப்போ வந்து இதை வந்து இந்த சைடு ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுருவோம் ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆக்டிவேட் பண்ணிடுவோம் ஓகே வாடா வாடா மெட்டல் மண்டியா டப்பு டப்புன்னு வந்து ஆக்டிவேட் பண்ண பார்ப்போம் குயிக் குயிக் சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரம் வந்து பண்ணு மேன் ஓகே பண்ணுறாங்க பண்ணுறாங்க பண்ணுறான் பண்ணிட்டா மட்டும் அடுத்து இது க்ரீன் ஆயிருக்குன்னு பார்ப்போம் ஸோ அடுத்த பேட்டரி ரீஃபில் ஆயிடுச்சா ஓகே ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ வந்து இதை வந்து இந்த சைடு
ஓகேவா? ஸோ இந்த சைடு ரைட் சைடு வைக்கணும். ஸோ அப்படியே பொறுமையாக இழுத்துனோடா, வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அந்த ட்ராக் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே வச்சாச்சுங்க. ஸோ இதையும் ஆக்ட் பண்ண டப்பு டப்புன்னு பண்ணுறா, கடைசி பேட்டரி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது, ரொம்ப பொறுமையாக பண்ணுறாங்க. ஓகே இது ஆக்டிவேட், இங்கே ஒரு பேட்டரி வந்துருச்சு. ஸோ இப்போ இதையும் வந்து அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு வருவோம். கமா 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 அப்படியே வா வா வா. ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக தள்ளு தள்ளு தள்ளு. ஓகே அப்படியே லெஃப்ட். ஓகே வச்சாச்சுங்க. ஸோ முடிஞ்சு. ஸோ நாலு பேட்டரி வச்சாச்சு. துறடா துறடா, கதவு துறங்கடா, கதவு துறங்கடா, துறத்துறங்கடா. ஓகே ஓகேங்க. ஸோ ஒரு வேலையை வந்து ஆக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓ நானும் பண்ணுமா, டே நான் பண்ணலாமா, சிவாஜி வேலை ஜிலேபி போடுற பாஸ்வேர்டு. ஆ ஓகே. ஸோ இதோட என் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ போய் பார்த்து போய்ட்டு அப்படின்றான். டே மட்டன் மண்டியா, ரொம்ப நன்றிடா, உன்னை அடிக்க முடியல, இருந்தாலும் நான் செல்லமாக அடிச்சுட்டு போகிறேன் சரியா அவர்கிட்ட. ஓகே ஸோ ரைட்டுங்க. ஒரு வேலையாக மெட்டல் மண்டியை நம்மளை வந்து காப்பாற்றி விட்டுக்கிறான். ஸோ யார் என்ன பண்ணான்னு தெரில, யாருன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கா. சேவ் சேவை விடுவேண்ணா, கண்டிப்பாக சேவ் விட மாட்டேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஃபைட்டாக தான் இருக்கும், ஏன்னா அதானே. ஓகே நினச்சேங்க. யாரா நீனே, ஏய் யாரா நீனே, திரும்பவும் மாட்டிங்கனாடா நீங்களா அப்படின்றான். ஓகே என்ன டேய் என்னடா பாச பேசுகிறா, யாரா நீனே, என்ன பாச பேசுகிற, ஏதோ பூச்சி பாசமாய் பேசுகிறாங்க. இப்போ இவனை வந்து எப்படி அடிக்கணும்னு தெரில, நிறைய பசில் மாதிரி குத்துக்கிறானுங்க. இவனை அடி அடினு அடிப்போங்க. ஃபஸ்ட்டு கிட்ட இருக்கிறனால ஈஸியாக அடிச்சிருவோம். சரி சுடாதரா சுட சுடாதரா, ஏண்டா 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 ஏன்டா சுடுறா, கருவம் பிடிச்சோன்னே ஈரா. ஓகே ஐயோ மேலே போயிட்டான் போச்சு. இப்போ வந்து இவனை எங்கேயாவது இப்போ கொண்டு வரணும், அதுக்கு தான் ஐடியா போனோம். இங்கே ஒரு பட்டன் வந்துருச்சு. ஸோ ரெண்டு பொட்டி வைங்க, ஆட்டோமேட்டிக் இருங்க, ஏங்க அது மிசைல் மாதிரிங்க, எங்கே நான் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணி அடிக்குதுங்க அது. ஐயோ செத்த 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 செத்தேன் பாருங்க பாருங்க. என்னடா இப்படி அடிக்கிறது, செம்மையாக அடிக்குதே. ஐயோ மறுபடியும் வருதே 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 வருதே, அப்போ தப்புச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை ரெண்டு சைடு வைக்கணும் போல். ஸோ இருங்க எங்க ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்து ஐயோ போச்சு. ஐயோ எப்படியாவது அடிச்சிருது, என்ன செத்துருவேன் நினைக்கிறேன், அடிக்காத. ஐயோ பாமு இப்போ பாமுங்க, டேடே அடிக்காதார் அடிக்காதார் அப்போ. ஏங்க அது மிஸ்ஸேலுங்க சத்தியமாக, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்னை அடிச்சிருதுங்க, நான் என்ன தான் கவர் எடுத்தாலும். ஆ ஓகே ஜஸ்ட் மிஸ். ஓகே இது வந்து இதில் ஏற்றிடலாம். ஓகே ரைட்டு. ஸோ இதில் லெஃப்டில் வந்து லிவர் வந்துருச்சு. ஸோ லிவர் லிவர் ஆக்டிவேட் பண்ணுறா ஆக்டிவேட் பண்ணுறா. ஆ ஓகே பண்ணிட்டேன். என்னாவது ஸோ இது வந்து அப்படியே கவ்வுது, கவ்வி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட போட்டுருன்னு நினைக்கிறேன். ஆ ஓகேங்க. ஸோ அவன் மேலே போட்டுருச்சு. இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் உடஞ்சிருச்சு, மிச்சம் ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ ரைட் அதையும் இந்த சைடு கொண்டு போவோம். ஓகே இதை போய் சவர்ச்சிடறா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. அப்போ ஒன்று வச்சுப்பீங்க, எப்பா ஏங்க வெறி குண்டு அடிக்கிறாங்க அவன், ஐயோ பாமு. அப்போது நல்ல வேலை பிளாக் பண்ணிட்டேன், பிளாக் பண்ணால் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஆ ஓகேங்க. ஸோ முடிச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வந்தாகணும். ஆ ஓகே இப்போ இந்த சைடு பிளாட்ஃபார்முக்கு வந்துடுவான். இங்கே வந்து நம்ம அந்த ட்ரில், ஸோ ட்ரில்லை யூஸ் பண்ணி டக்குன்னு இது பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே நான் அவன் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஹெல்த் கம்மியாக இருக்குது. அவன் எப்படியாவது டேட் அடிக்காதரா, ஒரே நிமிஷம்ரா ஒரே நிமிஷம்ரா. ஓகே ஓகே எனக்கு டைம் கிடச்சிருச்சுங்க. ஆ முடிச்சு. இப்போ அவர் வந்து இங்கே வந்துருவார்ல, ஒரு அடி அடித்தா காலி அவர். ஸோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு அடி தான். ஸோ ஒரே ஒரு அடி கரெக்டாக மாட்டணும், ஆனால் எனக்கும் ஒரு அடி தான். ஸோ அதனால் ரெண்டு பேருக்கே கிட்டத்தட்ட சேமான ஹெல்த் தான் இருக்குது. ஸோ அவனை எப்படியாவது நான் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி தான் அடிக்கணும். ஐயோ ஸ்லோ மோஷன் ஃப்ளாஷ் போட்டான், அது கருவம் பிடிச்சோன்னு. ஏன்டா ஃப்ளாஷை போடுறா, ஈராகிற வரண்டா, இவனை பிளாக் பண்ணி தாங்க அடிக்கணும். ஐயோ பூச்சு 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 பூச்சு. ஐயோ எனக்கும் அவனுக்கும் செம்ம சேம் ஹெல்த்துங்க, கிட்டத்தட்ட ஒரு அடி தான். நான் ஒரு அடி அடித்தாலும் காலி, அவன் ஒரு அடி அடித்தாலும் காலி. அதனால் நான் தான் நான் முதல் அடிப்பான். ஐயோ மறுபடியும் ஃப்ளாஷே, டேய் ஜாடா தப்பிக்கிறா, ஈரா ஒரே நிமிஷம்ரா. ஐயோ இவனை பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி போடுமே. ஐயோ தேனஸ் மாதிரி போயிட்டுருக்கேங்க நான். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸில் உடச்சி எழுத்து எடுத்துக்கிறேன். ஸோ என்னால் நம்ப முடியாது இவனை. ஸோ சொல்லவே முடியாது, எப்படி இருந்தாலும் சீட்டிங் பண்ணி அடிச்சு விட்ருவான். வந்துட்டடா கிட்ட வந்துட்டடா, சத்ரா நீ நின்று என் கையில் சத்ர சத்ர சத்ர. ஐயோ மறுபடி டேய் டேய் ஒரு முழுசாக ஒரு வாடி வாங்கிட்டு சாவடா. ஐயோ சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணுறேன், எங்கே அங்கே போய்ட்டு ஈரா வரண்டா 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 சத்ர சத்தடா பரவாயில்ல, அடித்தாலும் சத்தாலும் பரவாயில்ல சாவடா முடிச்சுங்க. ஸோ முடிச்சுதான் நினைக்கிறேன். ஏன் மறுபடியும் ஃப்ளாஷ் போட்டுறாதரா அப்போடா, ஒரு வழியாக முடிச்சுங்க முடிச்சுங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஸோ பல பிளானட்டுகள் தாண்டி என்னங்க வேபிகின் நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா தலைவன் பார்த்துனே இருக்கிறான், யாரா இவன், என்ன இவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறான் இவனை, நம்ம அடுத்து இவனை நம்ம நேராகவே அடிக்கணும் போல, நம்ம ஆளுங்களாம் வேலைக்கு ஆக மாட்டேறேன், இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ போடு. ஐயோ வெறி பிடிச்ச வேகையாக மாறிட்டானே, டே கொஞ்சம் காமாயிடுறா. ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. நெக்ஸ்ட் பார்ட் இங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கேம்லேயே பிடிச்சிருந்தா மறந்து நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்றதையும் மறந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ் பை.